மை V3 ஆட்ஸ் செய்கை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆள் சக்தி ஆனந்தை அரெஸ்ட் பண்ணி 15 நாள் வந்து ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க. இப்போது இந்த மை V3 ஆட்ஸ் அப்படின்றத பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஆனால் நம்ம என்னடா பேசுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தாங்க ஒரு விஷயம் ஒன்று மாட்டுனுச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, த்ரெட்ஸில் ஐரோபோ V3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி. ஸோ இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மை V3-யை பற்றி நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பார்க்கும்போது தான் சரி ஓகே, இந்த ஒரு கான்செப்டை நம்ம அப்படியே பேசுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ மை V3-யோட செய்கை எவ்வளவோ பேர் செஞ்சுட்டாங்க, நம்மளும் சேர்ந்து செய்வோம் வாங்க. நான் உங்கள் அஜித், நம்ம சேனல் AK விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ். விளம்பரம் பார்த்தா காசு வரும், ஆளுங்களை சேர்த்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷனாக ஒரு காசு வரும். 12 லெவல் இருக்குது, ஒவ்வொரு லெவலுக்கும் நீங்கள் மேலே வர 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 கோடி கோடியாக லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம் அப்படின்றதான் இவங்களோட அந்த கான்செப்டு. இது இவங்க கான்செப்ட் கிடையாதுங்க, MLM-ஓட பேசிக்கான கான்செப்டே இதுதான், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் எல்லா வேலைகளுமே இங்கே நடந்துகிட்ருக்கு. இவங்களும் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் இவ்வளோ வேலையும் பார்த்துட்ருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் 120,000 க்ரௌன் மெம்பர் வரைக்கும் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா காசு கட்டி நீங்கள் மாதம் 15,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளான்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த பிளானில் நீங்கள் 120,000 ரூபா கட்டி சேர்ந்துடுறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஆட்ஸ் பார்த்தா காசு வரும் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து உள்ள வரையில் தான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் சேர்ந்த ஆட்களும் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ மாட்டினதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து 120,000 உண்டான பொருளை நாங்கள் கொடுத்துருவோம், அந்த அவங்க கொடுத்த காசுக்கு நாங்கள் பொருள் கொடுத்துருவோம், இதுக்கு சரியாக போச்சு. ஸோ எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு, உங்களோட உடம்புக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சட்டத்திலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்த கான்செப்ட் தான் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் போட்டிருந்தாங்க. ஸோ 2 பேர் வந்து எனக்கு தெரியாமல் போட்டாங்க, இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கும் ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மை V3 கொட்டை தொக்கு, சாரிங்க, மை V3 நாவல் கொட்டை தொக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் வந்து எங்கள் வீட்டில் இருந்துச்சு. ஆனால் இது தெரியாமல் தான் நான் போடுறேன் எங்கள் வீட்டுக்கு, எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் எதுக்கு அந்த ப்ராடக்ட் எடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் அப்புறம் இருக்க. இப்போது இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நல்லதாக கெட்டதா அப்படின்றதெல்லாம் தாண்டி, இப்போது நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து 120,000 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், இப்போது நான் 60,000 ரூபா வரைக்கும் நீங்கள் அந்த ஜாப்பில் சேர்ந்து சம்பாரிச்சிட்டிங்க, மீதி 60,000 ரூபா எனக்கு வேணும், அதாவது எனக்கு இந்த ஜாப் பிடிக்கல, இந்த ஜாப் வந்து நான் ரிசைன் பண்ணுறேன், எனக்கு மீதி 60,000 ரூபாயை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதை அவங்க தரவே மாட்டாங்க. நீங்கள் இன்னும் 60,000 ரூபா வேணும் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு போங்க அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு வகையில் வந்து ஃப்ராடு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போ மட்டும்தான் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கா ஜித்து, இதுக்கு முன்னாடிலாம் எதுவுமே நடக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2016-20 வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பெக்ஸ் டிஜிட்டல் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பெக்ஸ் டிஜிட்டல் சேனல் அப்படின்னு சொல்லி ப்ளே ஸ்டோர்லேயே ஒரு ஆப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பெக்ஸ் டிஜிட்டல் ஆட்ஸ் அப்படின்ற அந்த கம்பெனி பேரில் ஆட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த கம்பெனி பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு கட்டத்தில் எஸ் ஆகிட்டாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரா அந்த ரீஜியன்லேருந்து வந்த கம்பெனி. ஸோ ஓரளவுக்கு பணத்தை சுருட்டிக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. அதே கான்செப்டு அப்படியே எடுத்து நம்ம அலைங்க V3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்பெக்ஸில் பாதிக்கப்பட்டிருக்கவங்களை வந்து அப்போவே வந்து சன் நியூஸில் நியூஸாக போட்டிருந்தாங்க. ஏடிசி நியூஸ் செயலியை பதிவிறக்கம் செய்து 1000 ரூபாய் முதல் 45,000 ரூபாய் வரை முதலீடு செய்தால் தோறும் 1000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை வருமானம் வரும் என்று அந்த நிறுவனம் விளம்பரம் செய்ததை நம்பி தமிழகம் முழுவதும் 1000 கணக்கானோர் அந்த செயலியில் முதலீடு செய்துள்ளனர். ஈரோட்ல வந்து 2 பேர்த்த கைது கூட பண்ணியிருந்தாங்க இது சம்பந்தமா. ஆனா அப்ப போட்ட பணம் அதுக்கப்புறம் அவ்வளவுதான், ஒரு தடவை பணம் உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா அவ்வளவுதான். ஸோ அந்த பணத்தை வந்து ஈடுகட்டுற விதக்கு நம்ம என்ன பண்ணாலும் வந்து நம்ம ஒரு ஓரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும், எப்படா பணம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த அப்பெக்ஸில் மாட்டின மக்கள் இன்னுமே மீண்டு வராமல் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருக்கேன், நான் மட்டும் இல்லை என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாயினுச்சு நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இங்கே EOW-ல வந்து இது கொடுக்கலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். ஆனால் அதே கான்செப்டை வச்சுக்கிட்டு மை V3-யும் இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க. நம்ம த்ரெட்ஸில் வந்து ஐரோபோ V3 அப்படின்ற அந்த
ஒரு ஐடியிலேருந்து தான் நிறைய பார்த்தோம். ஸோ அதில் தான் நிறைய விஷயங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. என்ன மாதிரி விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போது இந்த ஒரு போலியான ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து நல்ல கம்பெனி அப்படின்றத வெளியே வந்து காமிச்சிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டாக்டரு, அதுக்கப்புறம் போலீஸு, அதுக்கப்புறம் வந்து டீச்சர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் வந்து அவங்க கம்பெனியில் இணையிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அப்போ தான் வந்து மக்களுக்கு நம்பிக்கை வரும் இல்லைங்களா. ஸோ அப்படி நம்ப வச்சு மொத்தமாக செய்கிறதான் இவங்களோட வேலை. ஸோ மை வி த்ரீ ஆட்ஸோட விஜய ராகவன்னு சொல்லக்கூடிய எம்டி, அதாவது ஃபவுண்டர் இருக்கார் இல்லைங்களா, ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து குரு, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குருஜி, என் மூலியமாக நான் வந்து கடவுள் எனக்குள்ளே இருக்காரு, என் மூலியமாக வந்து நான் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து செஞ்சவர் தான் நம்ம விஜயராகவன். ஸோ இவரோட இந்த விஷயம், இந்த கான்செப்ட் மூலியமாக தான் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஃப்ராடு வேலைகளை பார்த்துருக்காரு இந்த விஜயராகவன். இதெல்லாம் எங்கே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக் இன்ஜினியரிங் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. ஸோ அதில் ரொம்ப தெளிவாக ஒரு அரை மணி நேரம் வீடியோ ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ரோபோ வி த்ரீ அந்த ஒரு இதுலேருந்து தான் வந்து நம்ம எடுத்து போட்டோம். ஸோ அதில் தான் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போட்டிருந்தாங்க. வணக்கம், என்னோடய பேர் செல்வராஜ், நான் மதுரை தான். ஒரு போலீஸ் கான்ஸ்டபுளாக வந்து போட்டிருக்கேன். ஸோ பார்ட் டைம் தான் பண்ணிட்டுருக்கோம். நான் ஜாயின் பண்ணி ஒரு 4 மாதம் தான் ஆகுது. இது வரைக்கும் நான் மை வி த்ரீ ஆஸ்டர் சம்பாதிச்சப்பட 2 லட்சம் ரூபா. ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து மக்கள் கண்டிப்பாக திருந்தணும். ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா தவறு தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் உழைச்சிருப்பீங்க, அதுக்கு உழைப்புக்கு உண்டான அந்த பணம் கொடுத்துருப்பாங்க, அந்த பணத்தை வச்சு தான் நீங்கள் இன்னொரு கடையில் போய் வாங்குறீங்க. ஸோ இது வந்து சிம்பிள் கான்செப்ட் தான். ஆனால் இப்போது இந்த ஆட்ஸ் பார்த்தா காசு வரும் அப்படின்ற இந்த பேசிஸில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, எல்லாருமே ஒரு கட்டத்தில் சேர்ந்துடுறாங்கன்னு வைங்களேன், ஆட்ஸ் பார்த்தா காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது யார் தாங்க வேலைக்கு போவா? எல்லாருமே ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு எல்லாருமே வீட்டிலே உட்காந்துட்டாங்கன்னா எப்படி இந்த உலகம் ரன் ஆகும்? நம்மளை இருக்கக்கூடிய இந்த ஒரு சர்க்குலேஷன் வந்து ரன் ஆகலை அப்படின்னா நம்ம எப்படி மேன்மேலும் வளருவோம்? மற்ற நாடுகளோட எப்படி நம்ம வளர்ந்த நாடுகளாக மாறுவோம்? அப்போது இது வந்து பிற்போக்குத்தனமான ஒரு விஷயம். உங்களெல்லாம் வச்சு, உங்கள் பணத்தை வச்சு ஒருத்தன் ஆசையை காட்டி ஏமாத்துறான் அப்படின்ற அளவுக்கு, தெரியாத அளவுக்கு தான் வந்து மக்கள் இருக்காங்க. ஸோ எங்கள் ஊர்லேயே கிட்டத்தட்ட 200-300 பேர் வந்து இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் எனக்கே தெரியும், எங்கள் ஊர்லேருந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து 2 கோடி ரூபா பக்கம் வெளியே போயிருக்கு அப்படின்றது. இந்த விஷயத்தினால தான் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போது நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க, நம்ம ஒருத்தவங்களை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும்போதே அந்த இடத்துல ஃபோர்ஜரிக்கு உண்டான எல்லா வேலைகளும் அதில் நடக்குது அப்படின்றத தெல்ல தெளிவாக இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இன்னமும் நிறைய ஒரு ஆப்ஸ், அதாவது ரோயலோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எஸ்பிஓ அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் தாண்டி ஃபோர் கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிங்க அப்படின்னா 50-100 பேர் பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ காசு தரோம், இவ்வளோ பொருள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட ஸ்கேம் வந்து இன்ன அளவுக்கு வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் தயவுசெய்து வந்து தெளிவாக இருங்க. என்றைக்குமே நீங்கள் கஷ்டப்பட்டு போய் சம்பாதிக்கிற காசு மட்டும்தான் உங்களுக்கு நிரந்தரம். ஸோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலைகளை பாருங்கள். ஏன் அப்படின்னா, ஈஸியாக காசு வருது அப்படின்னு அதிலே அடாப்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த இந்த ஒரு விஷயம் கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் போயிடும். ஆனால் சொல்லுவாங்க லைஃப் டைம்ட்டு, எல்லாம் லைஃப் டைம்லாம் கிடையவே கிடையாது. அது போனதுக்கப்புறம் மறுபடியும் வேலைக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே நீங்கள் ஒரு காசு அப்படின்ற ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும். நீங்கள் 1000 ரூபாய் கடைங்கிலங்க ஒருத்தர்கிட்ட கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி பொருளாதாரம் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே காசு வந்து தேவையான ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த காசு சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றதும் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ காசு சம்பாதிக்கிற விஷயம் வந்து ஈஸி கிடையவே கிடையாது. ஈஸி காசு ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு முட்டாள் தான். தயவுசெய்து இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உண்மையை பேசுவோம், நேர்மையாக பேசுவோம். பாய், டேக் கேர்.